மலராய் கூத்துந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வரலாற்றில் தோற்றவனுக்கும் இடம் உண்டு, ஜெயித்தவனுக்கும் இடம் உண்டு. ஆனால் வேடிக்கை பார்ப்பவருக்கு என்றுமே இடம் கிடையாது. வேடிக்கை பார்க்க வந்தவர்களையும் வரலாறு படைக்க அழைத்துச் செல்வதுதான் நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9655. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்முடைய பக்தி முறையிலே, வழிபாட்டு முறையிலே நான்கு வகை உண்டு. ஒன்று அரும்பு என்று சொல்வார்கள், இரண்டாவது மலர் என்று சொல்வார்கள், மூன்றாவது காய் என்று சொல்வார்கள், நான்காவது கனி என்று சொல்வார்கள். அது கனினா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஒரு வாழைக்காய்க்கும் வாழைப்பழத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். ஒரு மாங்காய்க்கும் மாம்பழத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். அப்போது எவ்வளோ கனிந்து போயிருக்கும், அதனால தான் அந்த கனின்னு சொல்கிறது. கசிந்துருகி, கண்ணீர் மல்கி அப்படின்னு சொன்னாலே கண்ணில் தண்ணி வரும் இல்லையா? அப்படிப்பட்ட சிறப்புக்கு அந்த இந்த வார்த்தைக்கு யார் பொருத்தமானவர் அப்படின்னு சொன்னால் அது மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் மதுரையில் அமைச்சராக இருந்தப்போ தன்னுடைய மன்னருக்காக குதிரைக்கு வாங்குவதற்காக வந்த ஸ்தலம். அந்த வந்த இடத்துல அவரை வந்து சிவபெருமான் ஆட்கொள்கின்றார். அவர் இருக்கின்ற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அந்த எந்த இடத்துல வந்து குதிரை வாங்க வந்தாரோ அந்த இடத்துல சிவன் வந்து அவருக்கு நேரடியாக உபதேசம் செய்கின்றார். அதான் இதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த அது வந்து பின்னாடி கோவில் ஆகுது. அந்த கோவிலில் அது சிவன் கோயில், உலக புகழ்பெற்ற சிவன் கோயிலாக இருந்தாலும் அங்கே மாணிக்க வாசகர் தான் எல்லாமே. திருவிழானாலும் மாணிக்க வாசகர் தான். உற்சவர் யாருன்னு கேட்டால் மாணிக்க வாசகர் தான். வெளியில் வரவர் யாருன்னு கேட்டால் சிவன் வரமாட்டார், மாணிக்க வாசகர் தான் வருவார். மாணிக்க வாசகர் தான் சிவனாக வருவார். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மிக முக்கியமான விஷயம். பிரதோஷமே இல்லாத சிவன் கோயில், உலக புகழ்பெற்ற சிவன் கோயில், அதில் பிரதோஷமே இல்லை அப்படின்னா அந்த இந்த இந்த புகழ் இந்த பேர் எல்லாமே யாருக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னா திருவாசகத்திற்கு உருகார், வேறு ஒரு வாசகத்திற்கு உருகார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த திருவாசகம் பிறந்தமன் எதுன்னு கேட்டால் அது ஆவுடையார் கோயில் தான். லைஃப்பில் ஒரு வாட்டி ஆவுடையார் கோயில் போயிட்டு வாங்க. அந்த கோயில் மண்ணை மிதிக்கிறதே விசேஷம். இதுக்கு ஒத்த ஒரு பெருமாள் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட்டு நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த ஆவுடையார் கோயில் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், அது பாமன்ட்டு அதை கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதனால் அந்த பாமனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எனக்கு அதனால் பெரிய பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு நல்லது நடந்தால் கை காமிச்ச எனக்கு நல்லது நடக்காதானே. ஸோ எனக்கு ஒரு நல்ல விஷயம் அதில் புரிந்துவிட்டது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன். அந்த திருவாசகம் பிறந்த மண் அப்படின்னும் போது அதை கேட்டிங்கன்னா ஏன் வந்து கசிந்துருகி போவோம் அப்படின்னு சொன்னால், அது கனியாக கனியான நிலையிலிருந்து மாணிக்க வாசகர் எழுதுனதுனால தான் அது அந்த அந்த விஷயம். இன்றைக்கும் அந்த எழுத்தாணி எல்லாமே அங்கே இருக்கின்றது, ஓலைகள் எல்லாமே. நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயிலில் பார்க்கலாம். ஸோ வாய்ப்பு இருக்கும்போது ஒரு முறை ஆவுடையார் கோயில் போயிட்டு வாங்க. அது அறந்தாங்கிலேருந்து 13 கிலோமீட்டர் இருக்குது, தூரத்தில் இருக்குது. மிமிசிலிருந்தும் போகலாம். போகிற நாள் வந்து உங்களுக்கு அன்னையிலேருந்து பொன்னாளாக இருக்கும். அதற்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஆவுடையார் திருத்தலம் குறித்த அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சுப்புலட்சுமி, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சுப்புலட்சுமி வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்கம்மா? ஆமா சார், எங்க அக்காவுக்காக கேட்டா இப்ப எனக்காக கேக்குறேன் சார். பேசிருக்கேன். அந்த ராயபுரம் பக்கம் தானே? ஆமா சார், ஐஓசி. நல்ல ஞாபகம் இருக்குமா, சொல்லுங்க. இல்ல சார், எங்க வீட்டுக்காரங்களுக்கும் என் பையனுக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருக்கு சார். அப்படி இருக்க கூடாதுமா, என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து தட்டு கொடுத்து வாங்க சொல்லிருக்காங்க சார். பையனுக்கு 22 வயசு ஆகுது. அது அப்படி தட்டு கொடுத்து வாங்கினா சரியாயிருமா? வேலைக்கு போறதுக்கு தடையா இருக்குது, அதனாலதான் தடையா இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்காலையும் ஜப்பான்லயும் பிள்ளை பிறக்கல, அங்கேயும் ஒரே ராசி ஒரே நட்சத்திர பிள்ளை பிறக்கும், ஒரே
நீங்க சொல்லக்கூடிய எல்லாம் ஒரே 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 மாதிரி இருக்கும் இல்லையா? அங்க அது மாதிரி தத்து கொடுக்குறாங்களா? உள்ள வித்தியாசம் தான் அந்த தத்துன்ற விஷயம். சுவீகாரத்துக்கும் தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாருமே வந்து சும்மா வந்து என் நண்பர்கள்லாம் வந்து வாசு பார்க்கும்போது தத்து தத்துன்னு எழுதி கொடுத்துருவாங்க. அது அப்படிலாம் கிடையாதுமா. இப்போ என் பையனை கூட என்னுடைய பாட்டி வீட்டுக்கு தத்து கொடுத்துருக்கேன். ஆனால் தத்து வாங்குறவங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்காங்கன்றதான் இதில் சூட்சமம். ஸோ ஜஸ்ட் லைக் திட்டலாம் யாராவது சொன்னாங்களாம் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சும்மா உட்காந்துக்கும் போது பூ கட்டிட்டுருப்பீங்களா சுப்புலட்சுமி? கட்டுவேன் சார். ஆமாம், நல்லா இருப்பீங்கம்மா. இது ஒரு நல்ல இதெல்லாம் ஒரு பழக்கமாம்மா, இப்படி இருக்கக்கூடாதும்மா. அது வந்து அதுக்கு அதுக்குன்னு அந்த தொழிலை செய்கிறவங்ககிட்ட பூ வாங்கி கட்டுங்க. அது வந்து நம்ம சும்மா இருக்குன்னு கைக்கு வேலை கொடுக்குறேன்னா எப்போதுமே பிரச்சனையோடு தான் இருப்போம். அது மிக தவறான பழக்கம். நீங்கள் அந்த வீட்டில் கூடிய பெண்கள் அந்த தவறை செய்யாதீர்கள். உங்கள் லைஃப்பில் ஏதாவது மாற்றம் வரணும், இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேளுக்கும் மனநிலைக்கும் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஒரு சிறந்த கோயில்மா. வாய்ப்பு கிடைக்கும் போது போயிட்டு வாங்க. நல்லபடி நீங்கள் வாழையினுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நான் பத்மா பேசுறேம்மா, பத்மா சீனிவாசன் சென்னையிலிருந்து. சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்கோளமுடன்மா. நான் வந்து இதுக்கு நீங்க சொன்ன ஆவுடையார் கோவிலுக்கு இந்த புதன்கிழமை போகிறேன் சார். ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க பித்ரு தோஷத்துக்கு அது எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, அந்த ஆக்சுவலா வந்து என்னுடைய மாப்பிள்ள வீட்டு சைட்லதான் அது இருக்குன்னு ஒரு தடவை தோசியம் பார்க்கும் போது சொன்னாங்க. சரிம்மா. ஆனா வந்து அவங்க இப்ப அமெரிக்கா இருக்கிறதுனால என்னுடைய பேச்சுக்கு இது பேச்சு வரலன்னு நாங்க அங்க போறோம் சார். சரிம்மா. 9 வரை சார்வு. சரிம்மா. அதுக்கோசரம் போறோம். ஒரு கணவன் மனைவிக்கு எது பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பத்மா சீனிவாசன் தான்மா. அதுதான் பெஸ்ட் பேர். அதாவது நீங்க ரெண்டு பேருமே மிக சிறந்த கணவன் மனைவி, சரியா பத்மா? என் மனைவி பேர் கூட பத்மா தான்மா. பட் உங்களுடைய காம்பினேஷன் தான் பெஸ்ட் காம்பினேஷன். நம்பர் ரெண்டு, நீங்கள் ரொம்ப தெளிவான பெண்மணிம்மா. நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேம்மா, நீங்கள் யாருன்றது எனக்கு தெரியும். அதாவது நீங்கள் யாருன்னா நீங்கள் உங்களை வச்சு உங்களுடைய பேக்ரவுண்ட் நான் யூகிச்சிடலாம்மா. நான் நீங்கள் உங்கள் மாப்பிள்ளை யோசிச்சு இருக்காரான்னு கேட்கறதுக்கு நீங்கள் யோசிச்சுன்னு சொல்லிட்டீங்க. நான் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு விபத்து, தற்கொலை மரணங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் உண்டு ஏற்படுமா? ஏனென்றால் நீங்க வந்து உங்களோட உணவு பழக்கம், நீங்க பியூர் வெஜிடேரியன் சரியாமா? ரெண்டாவது வந்து நீங்க இப்போ நீங்க ஏதாவது சாலகிராம பூஜை பண்றீங்களா வீட்டுல? வீட்டுல சாலிகிராம இருக்கு, தினம் அதுக்கு பூ வைக்கிறோம். பூஜை வந்து வாத்தியார் வரைக்கும் பண்ணுவார். நீங்க வந்து இது தலைமுறை தலைமுறையா வச்சிருக்கீங்களா சாலகிராமம்? என்ன சமுதாயம் நன்றாக உங்களை போன்ற மக்களுடைய பழக்க வழக்கங்களை தான் நம்ம பின்பற்றணும். நீங்க ஏதாவது யாருக்கிட்டயா சண்டைக்கு போவீங்களா, யாரை பத்தியாவது புறம் பேசிட்டு இருப்பீங்களா பத்மா? அது கிடையவே கிடையாது. அது இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமா. சோ நான் வணங்குற ஆண்டால உங்களை நினைச்சு நன்றி சொல்றேம்மா உங்களுக்கு. உங்க குழந்தைக்கு பேச்சு வர்றதை பொறுத்த வரைக்கும் திருக்கோலக்கான ஒரு கோவில் இருக்குமா சீர்காழி பக்கத்துல? திருக்கோலக்கா? ஆமா, திருக்கோலக்கா. திருக்கோலக்கா, ஆமா. ரெண்டாவது ஒன் ஸ்டாப் ஷாப் ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள்மா. நம்ம ஆண்டாள், கரெக்ட், நம்ம ஆண்டாள்மா. ஸ்ரீலிபுத்தூர் சொல்லும்போதே அப்படியே மெய்சில் இருக்குதுமா, நம்ம ஆண்டாள். நான் நேத்து கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு திருச்சியில இருந்தம்மா. அக்கார அடிசல், அதாவது ஒரு ஒரு குயிக்கா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்ரீலிபுத்தூர் மடப்பள்ளியில யாராவது ஒரு நல்ல பட்டரை பிடிச்சி ஒரு 15,000 ரூபாய்க்கு இவ்வளவுக்கு இவ்வளவுதான் கிடைக்கும். அது வந்து நல்லா 60 லிட்டர் பால், 50 லிட்டர் பாலை வச்சு சுண்ட காய்ச்சி அது வந்து தாயாருக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் வந்து அது அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உங்க கையால விநியோகம் பண்ணுங்கம்மா. உங்க நீங்க எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும். உங்க அதே போல இந்த குழந்தைக்கு வந்து மொபைல், லேப்டாப் இதெல்லாம் கொடுக்காதீங்க. ஸோ நீங்கள் சிறப்பாக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நான் எதிர்பார்த்த ஒரு பெஸ்ட் கால் இதுதான். வாய்ப்பு இருக்கும்போது
என்ன அலுவலகத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஆண்டாள் ரங்கம்னார் கொடுக்கறதுக்கு எனக்கு கொடுப்பன வேணும், அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுக்குமா, அழைத்த மிக நன்றி, சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், இல்லம் அப்படிங்கிறது நல்ல ஒரு கனவு இல்லமா நிறைய பேருக்கு இருக்கு சார். அப்படிப்பட்ட ஒரு வீட்டை நாங்க எப்படி கட்டணும் அப்படிங்கறத பத்தி ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட், நம்மளும் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போய் ரொம்ப நாள் ஆச்சு சார். டக்கு டக்குன்னு நான் கேட்கறேன், நீங்க அந்தந்த ரூம்ஸ் எங்கெங்க இருந்தா சிறப்பா இருக்கும்னு சொல்லுங்க. ஹால், ஹால் வந்து வீட்டுக்கு போன உடனே இருக்கணும். பெட்ரூம், பெட்ரூம் வந்து ஹால் பக்கத்துல இருக்கணும், தென்மேற்குல இருக்கணும். ஓகே, குழந்தைங்க படிக்கிற இந்த ஸ்டடி ரூம், அது வந்து நார்த் ஈஸ்ட்லயும் இருக்கலாம், நார்த் வெஸ்ட்லயும் இருக்கலாம். பூஜா ரூம், பூஜா ரூம் வந்து சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கணும். எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் அந்த வீடு நல்லாயிருக்கும். நம்பர் ரெண்டு, அது வந்து தென்கிழக்கு தான் என்னோடய ப்ரிஃபரன்ஸு. டெஃபரெண்டாக இருக்கக்கூடாத இடம், இருக்கவே கூடாது அப்படின்னா பிரம்மஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. கிச்சன், கிச்சன் வந்து தென்கிழக்கு தான் நம்பர் ஒன் ப்ரிஃபரன்ஸு. நம்பர் ரெண்டு வந்து வடமேற்கு. ஓகே, பாத்ரூம், பாத்ரூம் வந்து அந்தந்த ரூமுக்கு நார்த் வெஸ்ட்டில் இருக்கணும், அதாவது வடமேற்கில் இருக்கணும். போர்ட்டிகோ, போர்ட்டிகோ வந்து அந்த வீடு எந்த திசையை பார்த்ததோ அந்த திசையுடைய ஆப்வியஸ்லி தலைவாசலுக்கு முன்னாடி தான் இருக்கும். அந்த போர்ட்டிகோ என்பது வந்து கேண்டிலிவராக இருக்கணும். கேண்டிலிவர்னா ஒரு பக்கம் வந்து சப்போர்ட் இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஹேங்கு, அது தொங்கிட்டு இருக்கும். சிங்கிள் சைடட சிங்கிள் சைட் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ பில்லர் போடக்கூடாது என்பதற்காக அந்த விஷயத்தை சொல்கிறேன். கார்டன், கார்டன் வந்து வீடை சுற்றி இருக்கலாம். டெஃபினட்டாக வந்து நான்லாம் ஒரு குணாதிசயங்களை எப்படி கண்டுபிடிப்பேன்னா, வீட்டுக்குள்ளே வந்து மண் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடை சுற்றி சிமெண்ட்டு போட்டு பூசி வச்சுருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்கள் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஒரு கிரனைட் மார்பிள் மாதிரி கடினமாகிடுவாங்க மனசு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணோன்னா வீடை சுற்றி மண் இருக்கணும், அந்த மண்ணில் புல் இருந்தால் ரொம்ப சிறப்பு. மொட்டை மாடியில் கார்டன் வைக்கலாமா சார்? மொட்டை மாடியில் வைக்கலாம். பட் ஏன் வந்து மொட்டை மாடியில் வைக்கலாம் அப்படின்றது இழுத்து சொல்கிறேன்னா, அது வந்து வடகிழக்கில் வெயிட் வந்துடும். கிழக்கு பகுதி ஃபுல்லாக வைக்கக்கூடாது, வடக்கு பகுதி ஃபுல்லாக வைக்கணும் போது ஏற்கனவே தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கும், தென்மேற்கில் ஹெட்ரூம் இருக்கும், சாரி மேற்குலேயோ தெற்குலேயோ உள்ளே படிக்கும் போது ஹெட்ரூம் அந்த பக்கத்தில் வரும். அப்போ தென்மேற்கில் ஒரு ரூம் இருக்கும், ரூமுக்கு மேலே டேங்க் இருக்கும். அப்போ நம்ம எங்கே போய் கார்டன் போட முடியும்? அப்போ ரெண்டு மாடி வீடுனா மூணாவது மாடியில் போய் கார்டன் போட முடியாது. இஃப் அட் ஆல் போடுறோன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது தென்மேற்கு இதுதான் வந்து சரியான விஷயமாக இருக்கும். ஸ்டார்கேஸ், ஸ்டார்கேஸ் வந்து வீட்டுக்குள்ளே தான் போடணும். வீட்டுக்குள்ளே போடணும் போது தெற்கு நடுப்பகுதி அல்லது மேற்கு நடுப்பகுதி. பொதுவாக வாஸ்து அப்படின்னு சொன்னாலே எல்லாம் வந்து ஏதோ 100% பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. சொக்கலிங்கத்தையே கூப்பிட்டு வாஸ்துன்னு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணால் கூட 50 மார்க் தான் அதுக்கு போட முடியும் அந்த வீட்டுக்கு. ஏன்னா ஒரு வீட்டுக்கு செப்டிக் டேங்க் வந்தால் 15 மார்க் போயிடும். ட்ரைனேஜ் லைன், அதுக்கு டாய்லெட் பாத்ரூம் வந்தாலே. நம்பர் ரெண்டு படிக்கட்டு, நம்பர் மூன்று பிரம்மஸ்தானம். இந்த மூன்று விஷயங்களும் கவனித்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 50 மார்க் போயிடும். ஏன்னா வந்து பிரம்மஸ்தானத்தில் எதுவுமே வரக்கூடாது. ஒரு கிரவுண்ட் வீட்டில் வீடே பிரம்மஸ்தானத்தில் தான் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே சார், செப்டிக் டேங்க், செப்டிக் டேங்க் வந்து வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, கிழக்கு நடுப்பகுதி, மேற்கு நடுப்பகுதி, வடக்கு நடுப்பகுதி, தெற்கு நடுப்பகுதி, இதில் வரக்கூடாது. ஆனால் வடமேற்குலேயும் வரக்கூடாது. பட் ரெண்டு கண்ணு போகிற இடத்துல ஒரு கண் போகிற வேலை தான் வடமேற்கு வடக்கு பக்கம் போடுறது, அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன் அது 15 மார்க் போய்டும் சொல்லிட்டு. ஸோ செப்டிக் டேங்க் வடமேற்கில் நீங்கள் போட்டிங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வடகிழக்கில் ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னா அந்த வடமேற்கு செப்டிக் டேங்கோட வடகிழக்கில் இருக்கக்கூடிய சம்பு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும். கூடுமான வரைக்கும் அந்த வடக்கு பக்கத்தை பள்ளமாகவே வச்சுக்கிட்டா, மொத்தமாகவே பள்ளமாக வச்சுக்கிட்டா அந்த வடமேற்கு செப்டிக் டேங்க் போட்டதோட பாதிப்பு குறைவாக இருக்கும். போர்ட்டிகோ, போர்ட்டிகோ இருக்கணும் கேட்டுட்டீங்க. அந்த கார்லாம் நிறுத்துறதுக்கு எந்த இடத்துல நிற்கிறது? போர்ட்டிகோ வந்து வடகிழக்கில் போடவே கூடாது, வடமேற்கில் நிச்சயமாக கூடாது. அப்போ தென்கிழக்கு தென்மேற்கு தான். இப்போ எங்கிட்ட நிறைய வண்டிகள்லாம் இருந்தால் கூட இப்போவும் சொல்கிறேன் நான் வீட்டுக்கு வெளில தான் நிப்பாட்டுவேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நிப்பாட்டதுன்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கும்போது படிதாண்டா பத்தினின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மன்னார்குடி செங்கமலா தாயார் பேர் வந்து படிதாண்டா பத்தினி. கும்பகோணம் கோமலவள்ளி தாயார் பேர் வந்து படிதாண்டா பத்தினி. பொதுவாகவே பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா தாயார் பேரும் அதுதான். ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெண்டு பேருடைய உற்சவம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே தான் நடக்கும். அப்போ அந்த தேர் வந்து உள்ளே நிற்கும், மற்ற எல்லா கோயிலும் தேர் உள்ளே நிற்கும். அப்போ தேர் என்பது வந்து கடவுள் இறைவன் இறைவி வந்து பவனி வருவதற்காக, அதுதான் காரணம் வச்சுங்களேன். அப்போ நம்ம இன்னைக்கு கார் யூஸ் பண்ணுறோம், அப்போ என்ன அர்த்தம்? காரை வீட்டுக்குள்ளே நிப்பாட்டக்கூடாது. அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை வீட்டுக்குள்ளே நிப்பாட்டிங்க, அந்த வடகிழக்கில் வீட்டு இல்லாமல் நிப்பாட்டிங்க. நம்பர் ரெண்டு, அப்போது இதோட உட்கருத்து என்னென்னா, அப்போ ஒரு கிரவுண்டு வீடு வாங்குகிறோம், இன்னொரு ஒரு கிரவுண்டு கார் நிப்பாட்டுற அளவுக்கு இடம் வாங்கி கார் அந்த அளவுக்கு கார் நிப்பாட்டுன்ற அளவுக்கு ஒரு உத்வேகத்தை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணிட்டீங்கன்னா யூ லாவ் தி பெஸ்ட் லைஃப். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? வீட்டுக்காரு கான்ட்ராக்டர் தொழில் செய்யறாரு சார்.
என்னோட பேர் தெரியுமா உங்களுக்கு? சாராயம் குடிப்பது நல்லதா கெட்டதா? அம்மா குடிச்சாதான் அது வந்து நீங்கள் நம்ம நம்மளை மாதிரி மக்கள் வாங்கினாதான் அரசாங்கம் ரன் பண்ண முடியும்னா அது சரியா? அந்த வாதம் சரியா? முதல்ல அந்த வேலையை விட்டுருங்கம்மா. லஞ்சம் கொடுத்து ஒரு கவிதா, நீங்கள் உணவு தொழிலை கொடி கட்டி பரப்பீங்க. உங்கள் உங்கள் நல்லா தெளிவாக இருக்கீங்கம்மா. உங்கள் அம்மா எதுவும் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணாங்களா? உங்கள் அம்மா எதுவும் உணவு தொழில் பண்ணாங்களான்னு? நல்லா கம்பீரமா இருக்கீங்கம்மா. நீங்க எல்லாம் அப்பா பொண்ணா? நீங்க அப்பா இல்ல சார், இறந்துட்டாரு சார். இல்ல நீங்க அப்பா பொண்ணான்னு கேக்குறேன். ஆமா சார், ஆமா சார். ஆமா, நீங்க வந்து ஆனா உங்க அம்மா கம்பீரமான ஒரு ஃபிகர்மா. நீங்க நல்லா பண்ணுவீங்க, உணவு தொழிலுக்குள்ள போங்க. தேனியில வந்து என்ன நல்ல ஹோட்டல், சைவ ஹோட்டல் பேர் என்னம்மா? என்னங்க சார்? தேனி? ஆமா, என்ன சைவ ஹோட்டல்? சைவ ஹோட்டல் கௌமாரியம்மன். அவ்வளவா போனதே இல்ல சார். கௌமாரியம்மன் ஹோட்டலா இருக்கா? கொடிக்கட்டி பரப்பீங்க. நான் ஒரு நாள் உங்க மெஸ்ல வந்து சாப்பிடுறேன். நீங்க பிரம்மாண்டமான வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பேற்க நன்றி சார். இன்னைக்கு வந்து சோமவார அமாவாசை சார். எங்க வாழ்க்கையை சிறக்கணும்னா இன்னைக்கு நாங்க என்ன பரிகாரம், சாரி தமிழ்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பரிகாரம்னு எனக்கு தெரியும், நாங்க என்ன செஞ்சா எங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்? டிப் ஃபாதரியா சொல்லுங்க சார். நீங்க இது எப்படி கேட்டீங்கன்னு தெரியல, பட் இது ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு நம்ம ரெண்டு, அதாவது ஸ்ட்ராங்கான ஜோதிட நாலேஜ் இருக்கவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஜோதி எனக்கு பொதுவாக அந்த சிவதாசன் ஒருத்தர் இருந்தால் இறந்துட்டு அவர்கிட்ட கேட்பேன், திண்டுக்கல் ஐயம்பாளையம் அருள்வேல் சார்கிட்ட கேட்பேன், இல்லை கடலூர் சந்திரசேகர் சார்கிட்ட கேட்பேன். அவங்க ஜோதிடத்தில் என்னை பொறுத்திருக்கோம் அவங்க தான் ரெஃபரன்சஸ். அவங்க அதில் எனக்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, அதில் மூணு பேரில் ஒரு ஆள் குழந்தை இல்லாதவங்க அந்த சோமவாரம் அமாவாசையில், அதுவும் மகம் பூரம் காம்பினேஷன், அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக மகம் அப்புறம் பூரம் இருக்குன்னா, இந்த காம்பினேஷனில் வந்து அந்த நம்பிக்கையோடு அந்த அரச மரத்தை சுற்றுனாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக குழந்தை கிடைக்கும். ஸோ குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இயங்குறவங்களுக்கு இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த பத்மாமா சொன்னது மாதிரி ஒரு பத்மாவும் கிடைப்பா, ஒரு சீனிவாசனும் கிடைப்பாங்க. அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். பலருக்கும் குழந்தை வரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். நீங்கள் வந்து ஆன்மீகம் அண்ட் கோவிலில் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஓரியன்டாக எங்களுக்கு ஒரு டிப் கொடுங்க சார். சரி, இப்போ நான் அந்த பத்மாமா கிட்ட சொன்னது என்னென்னா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா உலகத்திலே மிக ரொம்ப ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொன்னால் அது வந்து அக்கார அடிசல் தான். அந்த அக்கார அடிசல் வந்து வேறு எங்கே பண்ணாலும் டேஸ்ட் வராது. அது ஸ்ரீலிபுத்தூர் மடப்பள்ளியில் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அந்த டேஸ்ட் வரும். எல்லா பெருமாள் கோயிலும் அக்கார அடிசல் வைப்பாங்க, அதெல்லாம் அது மேட்சே பண்ண முடியாது. ஸ்ரீலிபுத்தூர் அது குடாரவள்ளி அந்த மார்கழி 27 போய் சாப்பிட்டு பார்க்கணும் நின்று, அது கொஞ்சம் சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த அக்கார அடிசல் எப்படி பண்ணால் நல்லது நடக்குமோ அதே போல் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மார்கழி மாதம் ஏதாவது ஒரு நாள் அங்க பிரசனம் பண்ணால் அவங்க வேண்டுதல் நிறைவேறும். என் லைஃப்பில் நடந்தது. நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் அங்கே பெண்ணு இருக்கேன். இன்னைக்கு பெருமாள் மாதிரி கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அந்த விஷயம் என்னை அறியாமலே அதுவாக நடந்த ஒரு விஷயம். ஸோ என் லைஃப்பில் நடந்தது எப்படி மாற்றம் வந்ததுன்னு ஒரு ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஏழுமலையான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பெருசாக நிற்கின்றது. ஸோ நீங்களும் அந்த ஏழுமலையான வந்து பிடிச்சிங்க மார்கழி மாதம். வாய்ப்பு இருக்கவங்க அங்க பிரச்சனத்துக்கு வாய்ப்பு இருந்து அந்த பெருமாள் அனுகிரகம் இருந்ததுன்னா அங்க பிரச்சனை பண்ணுங்கள். மார்கழியில் மழை இருந்து அந்த குளிரில் அந்த குளத்தில் குளிச்சுட்டு வராகரை பார்த்துட்டு பெருமாளை பார்க்குற ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நொடி செத்து போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் அது கொடுக்கும். நான் மனம் முறுங்கி சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தொடணும்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள்.
ஏழு மலை இருக்க எனக்கு என்ன மனக்கவலைன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இது சக்தி வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த கோவில், கிராமத்து கோயில்னு சொல்லிட்டு நிறைய பேர் மலை மந்தை சுவாமி அப்புறம் கருப்பர் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. சொரி முத்தாய நகரெலாம் வரவேற்கத்தக்க விஷயம். அது இப்போ நான் தான் அத்தாரிட்டிலாம் கிடையாது, என்னோட பார்வையில் திட்டக்குடி பக்கத்தில் கொடிக்கலம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே செல்லியம்மன் ஒரு கோயில் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் போயிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான பதில் நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னது சரியா இல்லையான்ட்டு. அங்கே ஐயனார் உண்டு, முனீஸ்வரர் உண்டு, அப்புறம் மாரியம்மன் உண்டு, வரதராஜ பெருமாள் உண்டு, ராஜகணபதி எல்லாமே உண்டு. அது ஒரு அல்டிமேட் டெம்பிள். நம்பர் டூ வந்து இன்றைக்கி கேள்வி வந்து அது சுயம்பு க்ஷேத்திரம், ஆனால் திவிதேச பெருமாள் கிடையாது. ஏன் அந்த பெருமாள் மிக மிக சக்தி வாய்ந்த பெருமாளாக இருக்கின்றார், அவருடைய சிறப்பு என்ன அப்படின்ற ஒரு விஷயம்தான் இன்றைக்கி கேள்வி. ஸோ அதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நல்ல பரிசு தொகை கிடைக்கும். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த புதுயுகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடிபாடும் இவ்வாணுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.